இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரோட உதவியும் இல்லாமல் 100 கிலோ எக்ஸஸ் ஆனாலும் ஈஸியாக குறைக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி, நான் கேரண்டி, நான் கேரண்டி. ஓகேவா? எப்படி ஈஸியாக எஃபெக்டிவாக வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம குண்டாக இருக்கோம், அதுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ண வந்திருக்கோம், கரெக்டா? இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் 60 டேஸ்க்கான டயட் சார்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும் நீங்கள்? கூகுள் ஆர் ப்ளே ஸ்டோரில் போய் calculator.net இல்லைனா BMI கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் calculator.net வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா கால்குலேட்டரும் அதில் இருக்கும். ஈவன் வந்து 1 மந்தில் 10 கிலோ கூட குறையும். அது எப்படி? இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண அப் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நம்ம ஒரு ஒபிசிட்டி இல்லாத கம்யூனிட்டியை உருவாக்கலாம். ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. என்ன வீடியோனா, எப்படி ஈஸியாக எஃபெக்டிவாக வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சொல்கிறீங்க, நீ யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 55 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 15,000 மெம்பர்ஸ் வெயிட் லாஸ் பண்ண சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதுலேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஈஸியாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப முக்கியம் டயட். நான் வந்து இந்த வீடியோவில் 60 டேஸ்க்கான டயட் சார்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டயட் சார்ட் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுவும் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டு. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம குண்டாக இருக்கோம், அதுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ண வந்திருக்கோம், கரெக்டா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். அப்போ தானே வந்து ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், நம்ம எதை நோக்கி போகிறோன்றது தெரியும். இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாங்க. என்ன பண்ணணும் நீங்கள்? கூகுள் ஆர் ப்ளே ஸ்டோரில் போய் calculator.net இல்லைனா BMI கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் calculator.net வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா கால்குலேட்டரும் அதில் இருக்கும். அதில் BMI கால்குலேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ஹைட், வெயிட், இது 4 கொடுத்து கால்குலேட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் BMI-ல நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது வரும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வெயிட் குறைக்கணுன்ற மொதல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சது இல்லாமல் நம்மளோட ஐடில் வெயிட் என்னன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இருக்க வெயிட்லேருந்து அந்த வெயிட்டை மைனஸ் பண்ணால் இருக்கிறது தான் ஐடில் வெயிட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம டயட் எடுக்க போகிறோம். இப்போ டயட் எடுக்கிறதுனா பர்சன் டு பர்சன் மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கான மெயின்டெனன்ஸ் கேலரி, நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? BMI கால்குலேட்டருக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேலரி கால்குலேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரியே உங்களோட ஹைட்டு, ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் இருக்க இடத்துல உங்களோட ஐடியல் வெயிட்டை கொடுங்க, கரண்ட் வெயிட்டு கொடுக்காதீங்க. ஐடியல் வெயிட்டை கொடுத்து கால்குலேட்னு கொடுத்தீங்கன்னா 4 காலம் இருக்கும். அந்த 4 காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவியர் வெயிட் லாஸ், மீடியம் வெயிட் லாஸ், லைட் வெயிட் லாஸ், மெயின்டெனன்ஸ் வெயிட் லாஸ்ன்னு இருக்கும். அதாவது மெயின்டெனன்ஸ் கேலரினா என்னென்னா அந்த கேலரிஸை நம்ம எடுத்தோம்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். இல்லை லைட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா 0.25 kg, அதாவது 0.25 கிலோ வந்து ஒரு வாரத்துக்கு குறைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா மாதத்துக்கு 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 0.50 அந்த கேட்டகரியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ கேலரிஸ் காட்டுதோ அதை காட்டலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் இருக்கும், அதுக்கு போகாதீங்க. அதுக்கு ஏன் போக வேணாம்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் கேலரிஸை கம்மியாக எடுத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி உள்ளே போயிடுவீங்க. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்காது, தேவையான ஃபேட்டும் கிடைக்காது, தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடைக்காது. இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். குறிப்பாக வந்து முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் ஸ்கின்ல ரேச்சஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஏக் ஹெவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதனால் வந்து நம்ம பொறுமையாகவே போகலாம். இப்போ வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஈவன் வந்து 1 மந்தில் 10 கிலோ கூட குறையும். அது எப்படி? நம்ம வந்து இந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணால் வந்து 0.5 kg தான் குறையணும் போது 10 கிலோலாம் குறைக்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம வெயிட் லாஸ் வேற ஃபேட் லாஸ் வேற. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும்போது ஃபேட் லாஸ் பண்ணுவோம், ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுறது வெயிட் லாஸ். அது என்ன வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல கழிவுகள் இருக்கும், வாட்டர் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கும்போது அது வந்து வாட்டராக உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்கும், இந்த வெயிட் வாட்டர் வெயிட் வெளில போகும். ஸோ அதனால் ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணவுடனே நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் வேகமாக இருக்கும். அதை தான் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கணும்னா, எனக்கு ஸ்டார்டிங்கில் வெயிட் வேகமாகச்சு, அதுக்கப்புறம் குறையில, எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது, நான் வெயிட் லாஸே பண்ண முடியாது, விட்டுறேன்னு நினைக்கிறது. கரெக்டான சயின்ஸை புரிஞ்சிட்டா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேலரிஸை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹெல்த்தியான டயட்டுன்னும் போது தான் நம்ம எப்படி டயட் எடுக்கணும், ஒரு பேலன்ஸ்டான டயட்டாக இருக்கணும். அதில் தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கணும், தேவையான அளவு ப்ரோட்டீனும் இருக்கணும், அதே மாதிரி குட் ஃபேட்ஸு. ஃபேட்டுன்னும் போது இப்போ நம்ம வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு டயட் சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 60 டேஸ்க்கான டயட் சார்ட் தரேன். இந்த டயட் தான் மூணாவது இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லையும் வந்துடலாம். உங்கள் கேலரிஸையும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டயட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த 60 டயட் சார்ட்டில் 1300லேருந்து 2100 கேலரிஸ் வரைக்கும் ஷஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மூணு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், செகண்டு லஞ்ச், மூணாவது வந்து டின்னர், அதாவது மெயின் சோர்ஸ், சைடில் ஸ்நாக்ஸ் எடுப்போம். ஸோ மொத்தமாக 4 கேட்டகரி இருக்கும். அந்த 4 கேட்டகரிக்கான கேலரிஸும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்தெந்த ஃபுட்டு எடுத்தால் எவ்வளோ கேலரிஸ் வரும்ன்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இந்த கேலரிஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஹெல்த்திஃபைமின்ற ஆப்லேருந்து தான் எடுத்தோம். இது நீங்கள் செய்யும்போது கரெக்டான அளவில் எல்லாமே செஞ்சிங்கன்னா இந்த கேலரிஸ் கரெக்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணணும், ஓகேவா. இப்போ இதை தாண்டி உங்களுக்கு நான் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்ற இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும். இது Day 1லேருந்து Day 30 வரைக்கும் இருக்குது. டோட்டலாக 60 டயட் சார்ட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி 1400 வருதுன்னா 1400 கேலரிஸ் இருக்க டயட் சார்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1600 இருக்குன்னா அதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், இன்னொரு டயட் சார்ட்லேருந்து லஞ்ச், இந்த மாதிரியும் நீங்கள் ஷஃபுல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 150 கேலரிஸ் முன்ன பின்ன இருக்கலாம், வீக்லியில் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஓகேவா. ஸோ இந்த டயட் சார்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், எதுவும் காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் கூட கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் வாழலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸும் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு டீம் வச்சு நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நாலாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்னு பார்த்துட்டோம், எவ்வளோ இன்டேக் எடுக்கிறோன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஃபேட் பர்னிங்க்கு அது இல்லாமல் நம்ம கேலரி டெபிசிட்டில் இருக்கணும். இப்போ அதை ஃபுட் மூலமாக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இதை தாண்டி என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் லூஸ் ஸ்கின் வராது, உடம்பில் வந்து நல்ல ஹார்மோன்ஸ், அதாவது என்னென்னா உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டரான் லெவலும் ஏறும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டை ஈஸியாக பேர்ன் பண்ணலாம், ஏன்னா கேலரிஸை நம்ம வந்து பேர்ன் பண்ணுறோம், அதாவது எரிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எடுத்தவொன்னா போய் நம்ம ஜிம்முலையோ இல்லை ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ வாக்கிங் மூலமாகவே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு நானே ஒரு உதாரணம், நான் என் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஒவ்வொன்றையும் சேலஞ்சாக எடுத்து தான் பண்ணி குறைச்சிருக்கேன், ஓகேவா. அதில் வாக்கிங்க்கு சேலஞ்ச் எடுத்தேன், ஒரு 90 நாள் தொடர்ந்து வாக்கிங் போனால் என்ன தான் மாற்றம் வருது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி வெறும் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். அதில் மட்டுமே 17 கிலோ குறைச்சேன் நான், ஓகேவா. அது எல்லாமே நம்ம சேனலில் வித் ரெக்கார்டோடு இருக்குது, டேவோட 90 நாளும் நான் என்ன பண்ணேன், அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. நான் பண்ணது இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அந்த கம்யூனிட்டியில் மோர் தென் 15,000 மெம்பர்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வாக்கிங் தான். அதனால் வாக்கிங் போனாலே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வாக்கிங்கில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ ஓகே, வாக்கிங் போகிறீங்க. இப்போ வாக்கிங்கை தவிர நம்ம என்ன பண்ணணும், வாக்கிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ், ஓகேவா. இப்போ எனக்கு வாக்கிங் போக வசதி இல்லை, வீட்டுக்கு வெளியில் பணியாக இருக்குது, வாக்கிங் போக இடம் இல்லை, நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு டைம் இல்லைன்றவங்க அதுக்கு பதிலாக வேறு வகையான கார்டியோ லைக் ஸ்கிப்பிங், இல்லை படிக்கட்டில் ஏறி இறங்குறது, இல்லை வேறு வகையான கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம். உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியில் போகும், நம்ம நல்ல லங்ஸ் கெப்பாசிட்டியும்
இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் பீட்டு அதிகமாகி அது மூலமாக நம்ம சுவாசிக்கிறது வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். இதுதான் கார்டியோட மெயின் ஃபங்க்ஷன். அதனால் கார்டியோ எக்ஸசைஸ், எனி டைப் ஆஃப் கார்டியோ நீங்கள் பண்ணலாம். அதில் இருக்கிறதே ஈஸி வாக்கிங். இப்போ வாக்கிங் போகணும்னு சொல்லும்போதும் நான் சும்மாவே நடந்தேன், 10,000 ஸ்டெப்பு நீங்கள் நடக்க சொல்லியிருக்கீங்க, அதனால் 10,000 ஸ்டெப்பு நான் நடந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ண அப் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். பட் அந்த 45 மினிட்ஸை நம்ம அப்படியே சுருக்கி 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 30 மினிட்ஸ்க்குள்ளே 3 கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 350 கேலரிஸ் பேர்ன் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவாகவும் பண்ணணும், அதே சமயம் ப்ராக்ரஸிவும் கொடுக்கணும். நம்ம இப்போ நடக்கிறோன்னு சொல்லிட்டு சும்மா 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ ஸ்லோவாக நடக்கக்கூடாது. ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு டார்கெட் வச்சு அதை 30 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம். இதுதான் உங்களுக்கு 4th task. இப்போ இந்த 4th task நீங்கள் வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குண்டாக இருக்கும், அதாவது பெருசாக இருக்கும். இப்போ பெருசாக இருக்கிறவங்க சுருங்கும் போது என்னாகும், அதாவது ஒல்லியாகும் போது ஸ்கின்னு சுருங்கும். இப்போ ஸ்கின்னு சுருங்காமல் இருக்க என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ட்ரெஸ்ஸை கழட்டினா நம்ம எப்படி இருப்போன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அது நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்னா ஸ்கின்னு சுருங்காமல், அதே மாதிரி நம்ம மசில்லாம் தொங்காமல், ஃபேட்டு அப்படியே குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்கின்னு தொங்காமல் இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா பேர் பண்ணுற தப்பே அதான், சாப்பிடாமல் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்கின்னெல்லாம் தொங்கி போயிடும். இப்போ குறிப்பாக செஸ்ட் இறங்கிடும், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கும், அந்த கொழுப்பானது அப்படியே தொங்கும், ஸ்கின் தொங்கும். இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வீட்லேயே பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதுக்கப்புறம் கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா கோர் மசிலும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜிம்முக்கு போனால் பெனிஃபிட், பட் ஜிம்முக்கு போகணுன்ற ஒரே ஒரு ரீசனை வச்சுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்றது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. வீட்லேயே வேறு லெவலில் வந்து ஃபேட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அதையும் நான் ஒரு 100 நாள் சேலஞ்ச் எடுத்தேன். அதுக்கு பேசிக்கான ஒரு 4 workout தான் சூஸ் பண்ணேன். அந்த 4 workout தொடர்ந்து 100 நாள் பண்ணேன். இப்போ சில சொல்லலாம் டெய்லி பண்ணலாமான்னு கேட்கலாம். டெய்லி நான் பண்ணேன், எனக்கு எவ்வளோ சேஞ்சஸ்ன்னு பாருங்கள். அதாவது டே 1 அன்னைக்கு நான் இருந்ததும் டே 100 அன்னைக்கு இருக்கிறதும் பாருங்கள். இதுவும் தொடர்ந்து இந்த 4 exercise செஞ்சதில் வந்த மாற்றங்கள், எவ்வளோ ஃபேட் குறைஞ்சிருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நான் மட்டும் பண்ணலை, இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்து நிறைய பேர் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸை பார்த்தாலும் தெரியும், இல்லை நம்ம குரூப்பில் வந்து எவ்வளோ பேர் இது மூலமாக பயனடைஞ்சிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கே 20 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ 1/2 hour வாக்கிங் போக போகிறீங்க த்ரூ அவுட் த டேயில் ஏதாவது ஒரு டைம், அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. இதை பண்ணாலே உங்களுக்கு 100% கேரண்டட் ரிசல்ட் வித் லூஸ் ஸ்கின் வராமல் பண்ணலாம். இது கூடயே ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நம்ம டயட் சார்ட் கொடுத்துறோம். ஸோ உங்களோட பாடி வெயிட்டுக்கு மினிமம் 1 kg 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் லூஸ் ஸ்கின் வரதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்புக்கு கொலாஜன் கிடைக்கும், ஸ்கின் ரீப்ளேஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 4 exercise மட்டும்தான் பண்ணுமா, வேறு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னா, இது ஒரு பிகினருக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்தது, இதை பண்ணாலே வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஓகே, நான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட் சீரியஸ் சேலஞ்சாக கொடுத்துட்டு வரோம். இதை நியூ இயருக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்தோம். ஸோ டே 1லேருந்து இப்போ வரைக்கும் 47 நாள் ஆயிருக்கு, இன்னும் நியூ இயர் வரைக்கும் நாங்கள் கொண்டு போவோம். இது ஒரு 100 நாள் ஒர்க் அவுட் சீரியஸ் வரும்னு வைங்களேன். இதில் 5 நாள் ஒர்க் அவுட் இருக்கும், வாரத்தில் 2 நாள் ரெஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இதில் கார்டியோவும் கவர் ஆகும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது வெயிட் ட்ரைனிங் தம்பிள்ஸை யூஸ் பண்ணியோ வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணியோ பண்ணுறதும் கவர் ஆகிடும். 3வது ஆப்ஸ் கோர் மசிலும் கவர் ஆகும். ஸோ டோட்டல் பாடியும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். இதை சிம்பிளாக ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் பண்ணி, அதாவது என்னென்னா ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்டர்மீடியட் ஜிம்முக்கு போகிறதுக்கு தயாராகிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை கொண்டு போக போகிறோம். ஸோ அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் 8வது வாரத்தில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கார்டியோவில் ஆரம்பித்தேன், அதுக்கடுத்தது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆட் பண்ணேன், அதிலே பார்த்தீங்கன்னா கோர் மசில் ஆட் பண்ணேன். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு பிகினர் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம், அதுக்கான பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த சேலஞ்சை கூட ஃபாலோ பண்ணலாம். இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், சாலிடாக யார் வேணால், 10 வயசுக்கு மேலே, ஏன் 10 வயசு இல்லை 8 வயசுக்கு மேலே குண்டாக இருக்க யார் வேணால் இந்த ஒர்க் அவுட் சீரியஸை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறையா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட் போடுங்கன்றீங்க. ஒர்க் அவுட்டுன்றது எதுக்கு, கேலரிஸை பேர்ன் பண்ண. இதில் வயசு வித்தியாசமே கிடையாது, மேபி ஏஜ்டு ஆனவங்க ஜம்பிங்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சேலஞ்சிலேயே ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க ஏஜ்டு பர்சன் எப்படி செய்யணும், மற்றவங்க நார்மலாக இருக்கவங்க எப்படி செய்யணுன்ற டீட்டெயில் தான் கொடுத்து டே பை டேவாக வந்து நான் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு தான் வரேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
இன்னும் குயிக் வெயிட் லாஸ் இருக்கும், இன்னும் கேலரிஸை அதிகமாக வீட்டிலேருந்தே பேர்ன் பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் யாரும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணுன்றது தெரியலன்னு சொல்ல வேணாம். உங்களுக்கு தேவையான வீட்லேயே சாப்பிட்ற டயட் சார்ட் கிடச்சாச்சு 60 நாளைக்கு, ஓகேவா? ஒர்க் அவுட் என்ன பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். இது தவிர என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ குறைக்கணுன்ற கோலும் எப்படி செட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாரோட உதவியும் இல்லாமல் 100 கிலோ எக்ஸஸாக இருந்தாலும் ஈஸியாக குறைக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நீங்கள் சில விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் பேண்ட் வாங்கணும். ஸ்மார்ட் பேண்டுக்கான வீடியோவையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவது, நீங்கள் வாக்கிங் போகணும். இப்போ வாக்கிங்கில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ண அந்த வீடியோவும் பார்த்துருங்க. பிஎம்ஐ செக் பண்ணணும். பிஎம்ஐனா எவ்வளோ குறையிறதுன்றது தெரியலையா, அதை எப்படி செக் பண்ணுறதுன்ற வீடியோவும் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்துங்க. நாலாவது வந்து பேசிக் ஃபார் ஒர்க் அவுட், அந்த வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி அந்த ஒர்க் அவுட் பண்ணணும், அதில் என்னென்ன தப்பு பண்ணாமல் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துருங்க. அஞ்சாவதாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க இந்த நியூ இயர் சேலஞ்ச், ஒரு சேலஞ்சாக எடுக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் எடுத்தால் கூட டே ஒன்லேருந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நியூ இயர்க்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன், அட்லீஸ்ட் நீங்கள் இருக்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-15 கிலோ மினிமம் குறைச்சிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். இதுக்கு நாங்கள் நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கோம், டயட் சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அப்படி இல்லை ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருப்பாங்க, நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம ஒரு ஒபிசிட்டி இல்லாத கம்யூனிட்டியை உருவாக்கலாம். ஆல்ரெடி வந்து 50,000 பேருக்கு மேலே நம்ம குரூப்பில் மெம்பராக இருக்காங்க. மோர் தென் 15,000 மெம்பர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க, இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ டயட் சார்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நம்மளோட எஃபி குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்கேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF-ஆக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது தவிர உங்களோட கருத்துக்கள், உங்கள் டவுட்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்கமிங் டேஸில் வீடியோஸாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபுட்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், இதுக்கப்புறம் ரெசிபீஸ் வித் கேலரிஸோட இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். நம்ம சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ ஸ்டே டியூனாக இருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வெயிட் லாஸை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எந்த முயற்சியும் எடுக்கலாம், இதுக்கப்புறம் முயற்சி எடுங்க, வேறு லெவலில் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சேனலில். ஸோ லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.